Welcome to our channel. எனக்கு பழைய பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது இந்த மாடலில் க்ளோஸ் ஆகணும், திருகிற டைப்பில் இருக்க வேண்டாம். இந்த பாக்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒயிட் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பெயிண்ட்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மேலே நல்லா ஒத்தி எடுக்க போகிறேன். இது ஒரு ஃபஸ்ட் லேயர் தான், அதனால் ரேண்டமாக ஒத்தி எடுத்தால் போதும். இதுக்கு மேலே நான் அகைன் ப்ரெஷ் யூஸ் பண்ணி திரும்ப ஒரு கோட் கொடுக்க போகிறேன். பாக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், உள்ளே வேணாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாக்ஸோட ஃபுல் ஏரியாவையும் பெயிண்ட் பண்ணுறேன், டாப் அண்ட் பாட்டம்லேயும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஏரியாவை இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஒத்தி எடுத்ததுக்கப்புறம் ப்ரெஷ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். ஒரு லேயர் கவர் பண்ணியாச்சு, செகண்ட் லேயருக்கு ப்ரெஷ் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணுறேன். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் பண்ணுற இந்த லேயர் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், உள்ளே நான் பெயிண்ட் பண்ணலை. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு மெயின் ஐட்டமே 3D அவுட்லைனர் அண்ட் கிளாஸ் பெயிண்ட். நான் ரெட் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளூ எடுத்துக்கணும், ட்ரான்ஸ்பரண்ட் க்ளூ எடுத்துக்கணும், இந்த அளவுக்கு போதும். இதில் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்தளவுக்கு போதும், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நான் எடுத்துருக்க க்ளூ கொஞ்சம் திக்காக இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்க அந்த க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பாக்ஸோட மூடியில் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி பாட்டம் அண்ட் அந்த ஜாயிண்ட் இருக்க இடத்துல லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸ் காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ ரெடி பண்ண பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒட்டாத மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. ரெண்டு மூணு லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாஸ் பெயிண்ட் மாதிரி இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ண க்ளூ கொஞ்சம் திக்காக இருந்ததால் எனக்கு சரியாக வரல. ஸோ ரெண்டு மூணு லேயர் கொடுத்தேன். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரிஜினல் கிளாஸ் பெயிண்ட் மாதிரியே இருக்குது. ஒயிட் பர்ல் பெயிண்டிங் யூஸ் பண்ணேன் பாக்ஸோட பாட்டம் அண்ட் மூடியில். இப்போ நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அந்த போர்ஷன் மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறேன். பாக்ஸோட பாட்டம் தட் இஸ் டேபிள் மேலே வைக்க போகிற அந்த பாட்டமுக்கு பெயிண்ட் பண்ணுறது ஆப்ஷனல். பேர்ல் பெயிண்டிங் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நான் கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாக்ஸோட பாட்டமில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் மட்டும் நான் ட்ரா பண்ண போகிறேன். பாக்ஸோட பாட்டமுக்கு கோல்டன் லைன் ட்ரா பண்ணிட்டேன். பாக்ஸோட மூடியில் இந்த மாதிரி 2 பிளேசஸில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் கோல்டன் பெயிண்ட் யூஸ் பண்ணி. ஆல்ரெடி ட்ரா பண்ணது 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணது. பாக்ஸோட மூடியில் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். இந்த ரெட்டுக்கு அப்புறம் ஒரு லைன் தெரியல, அந்த இடத்துல க்ரீன் அப்ளை பண்ணியிருக்கேன். பாக்ஸோட பாட்டம் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ரெட் கலர் கிளாஸ் பெயிண்ட் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்பாட் ஸ்டோன் அட்டாச் பண்ணுறது. ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், ஆல் சைஸ் ஒயிட் ஸ்டோன் அண்ட் ரெட் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ஸ்டோன் எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். 3D அவுட்லைனரில் ஃபஸ்ட்டு ஒரு டாட் எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே ஸ்டோன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டாலே ஒட்டிக்கும். பாக்ஸோட பாட்டமில் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்க ரெட் கலர் சர்க்கிளுக்கு நடுவில் ஒயிட் கலர் ஸ்டோன் அட்டாச் பண்ணுறேன். பாக்ஸோட பாட்டமில் இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். பாக்ஸோட மூடியில் இந்த இடத்துலலாம் ஸ்டோன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டோன் அட்டாச் பண்ணதை சுற்றி 3D அவுட்லைனில் டிசைன்ஸ் ட்ரா பண்ணணும். நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணது மேலே திரும்ப ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும். மூடியோட டாப்பை இந்த பேட்டர்னில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பாக்ஸோட பாட்டம்லேயும் இந்த பேட்டர்னில் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கோல்டன் லைன் மேலே 3D அவுட்லைனரில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த பெயிண்ட்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு வார்னிஷ் ஒரு கோட் அப்ளை பண்ணலாம். இந்த பாக்ஸை ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா குங்குமச்சிமிழா யூஸ் பண்ணலாம்.
பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹைட்டான பாக்ஸ் எடுத்தால் இன்னும் ரிச்சாக தெரியும். பாக்ஸ்க்கு உள்ளேயும் ஒயிட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணலாம். இந்த பேட்டர்னில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது, ஒரு ட்ரெடிஷ்னல் நேம் இருக்குது. அது என்ன நேம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.